கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கடந்த 2-3 நாட்களில் தொடங்கி சட்டமன்ற பொறுப்பாளருடைய கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய பூத் பொறுப்பாளருடைய கூட்டம் நடைபெற்றது. இந்த மாவட்டத்தில் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்துகின்ற வேலை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதோடு கூட நாடாளுமன்ற இடைத்தேர்தலும் வர இருப்பதால் தொண்டர்கள், பூத்து பொறுப்பாளர்கள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து இந்த கூட்டங்களில் எடுத்துரைக்கப்பட்டுக்கொண்டிருக்குது. கன்னியாகுமரி மாவட்ட பாஜக தேர்தல் எப்போது நடந்தாலும், பாராளுமன்ற இடைத்தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் அதை சந்திப்பதற்கும், சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது நடந்தாலும் சந்திப்பதற்கும் தயார் நிலையில் இப்பொழுது இருக்கிறது. அதற்கான கூட்டங்கள் தான் இப்போது நடந்துட்டுருக்கு. எல்லோருமே பெருத்த எண்ணிக்கையில் நம்முடைய பொறுப்பாளர்கள் இந்த கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க. மிகப்பெரிய எழுச்சியை காண முடிகிறது. மக்கள் மத்தியிலும் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய செல்வாக்கு மிக பெரிய அளவில் வளர்ந்திருப்பதை காண முடிகிறது. இங்கே வர இருக்கிற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நான் சொல்ல வேண்டியதால் தான் நீங்கள் ஏதாவது கேட்கணும் கேளுங்க. தமிழக முதல்வருடைய டெல்லி பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? அவரே குறிப்பிட்டிருக்கிறாரு, முதலமைச்சர் வந்து பாரத பிரதமர் சந்தித்து விட்டு வெளியே வந்து உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க, பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறாங்க, எதற்காக பிரதமரை சந்தித்தேன் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. பிரதமர்கிட்ட தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த சில கோரிக்கைகளை வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அந்த கோரிக்கைகளெல்லாம் நிச்சயமாக மத்திய அரசாங்கம் பரிசீலிக்குங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. முதல்வருடைய டெல்லி பயணத்தில் பழைய பாரம்பரியம் மீறப்பட்டிருக்கிறது. திமுக குற்றச்சாட்டு என்ன பாரம்பரியம்? உள்துறை அமைச்சரை வந்து முதல்வர் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சந்தித்தால் முதல்வரை சந்திக்கலாம், ரயில்வே துறை அமைச்சரை சந்திக்கலாம், நிதியமைச்சரை சந்திக்கலாம். உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற புதிய அந்த பாணியை ஏன் ஏற்படுத்தியிருக்கிறது? புதிய பாணின்னு எப்படி சொல்ல முடியும்? உள்துறை அமைச்சர்னால் இந்த நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாத்தையும் கவனிக்கிறவர் உள்துறை அமைச்சர். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் போலீஸ் துறையை நவீனப்படுத்துவதற்காக சில திட்டங்களை சொல்லியிருக்கலாம், அதுக்காக நிதியை கூட கேட்டிருக்கலாம். இது ஒன்றும் நடக்காத ஒரு விஷயம் இல்லை, கடந்த காலங்களையும் நடந்திருக்குது. தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த எதை பற்றி பேசினாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் இதை விரும்புவதில்லை என்பது நமக்கு புரியுது. தமிழ்நாட்டிற்கு எப்பயுமே எதுவுமே நல்லது நடந்துடக்கூடாதுன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து திமுக இப்படி நடந்து கொள்வது நல்லதல்ல. தமிழ்நாட்டில் 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க, நல்லது செய்ய அனுமதிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சார், டெல்லியில் நடைபெறுகின்ற விவசாயிகள் போராட்டத்தை டெல்லியில் நடைபெறுகிறது விவசாயிகளுடைய போராட்டமாக நான் பார்க்கவில்லை. இந்தியாவில் இருக்கிற 29 மாநிலங்களுக்கு மேலே எல்லா யூனியன் டெரிட்டரி மாநிலங்கள் எல்லா விவசாயிகளும் இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் கேட்டால் இந்த 3 சட்டங்களும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அந்த நாள் இருக்குது பாருங்கள், அதுதான் விவசாயிகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுதந்திர நாள். ஏன்னு சொன்னால் காலம் காலமாக அவங்களுடைய கோரிக்கை என்ன, என்னுடைய விளைச்சல் நான் எதை விளைவிக்கிறேனோ அதை வந்து அதற்கு விலை நான் நிர்ணயம் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய வேண்டுகோள் கோரிக்கை. அந்த அதைத்தான் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கிறோம், அதை தான் சட்டமாக மாற்றி இருக்கிறோம். அது மாத்திரமில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2016 தேர்தல் அறிக்கை பாருங்கள். 2016 தேர்தல் அறிக்கை மாத்திரமில்லை, 2019 காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை பாருங்கள் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதை தான் பிரதமர் சொன்னார், நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நான் இப்போ நிறைவேற்றிருக்கிறேன். இப்போ நான் நிறைவேற்றினதுனால நான் தான் கொண்டு வந்தேன் கூட கிளைம் பண்ணல, உங்களுடைய தேர்தல் அறிக்கையை நான் நிறைவேற்றினேன், நீங்கள் கூட கிளைம் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ஆட்சியம் பண்ணலாம், ஆனால் விவசாயிகளை வாழ விடுங்கன்னு பிரதமர் சொல்கிறார். அதைத்தான் நாங்களும் இங்கே சொல்கிறோம், இது விவசாயிகளுக்கு ஆதரவான சட்டம். அந்த சட்டத்துக்கு தயவு செய்து விவசாயிகளுக்கு அவர்களுடைய நெடுநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே தமிழ் இனத்திற்கு துரோகத்தை செய்து கொண்டிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற விவசாயிகளுக்கும் துரோகம் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்க. தயவு செஞ்சு துரோகம்ங்கிற எண்ணத்தை விடுங்க. காங்கிரஸ் கட்சி 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்தீங்க, உங்ககிட்ட எத்தனை தடவை வந்து இவங்கெல்லாம் கேட்டிருப்பாங்க விவசாயிகள், நீங்களும் ஏன் தேர்தல் அறிக்கையில் அப்போ சொன்னீங்க? நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதானே இப்போ நிறைவேற்றிருக்கிறோம். இப்போ நிறைவேற்றியது நரேந்திர மோடி அரசாங்கிற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லையா?
இது விவசாயிகளுக்கான ஆதரவாக இருக்கிற விஷயமா? ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, ஒரு பொறுப்பு இருக்க வேண்டாமா? இதுதான் என்னுடைய கேள்வி. ஒன்பது முறை பேச்சுவார்த்தை நடந்து எந்த முடிவும் வரலையே. பாருங்க, மீண்டும் சொல்கிறேன், அவர்கள் இந்த விவசாய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிறார்கள். ஒன்பது முறை இல்லை, எத்தனை முறை பேசினாலும் கூட விவசாயிகளுக்கு எதிராக இந்த அரசாங்கம் ஒரு முறை கூட சிந்திக்காது. இது விவசாயிகளுக்கு ஆதரவான சட்டம். அதில் ஏதாவது ரூல்ஸ் இதில் ஏதாவது மாற்றணும்னா மாற்ற அரசாங்கம் தயாராக இருக்கிறதுன்னு அமைச்சர் எல்லாரும் சொல்லிட்டாங்க, வேளாண்மைத்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த சட்டம் விவசாயிகளுக்கு ஆதரவான சட்டம். இது பேசுவது இடைத்தரகர்கள் தங்களுடைய தொழில் இன்றைக்கி நெலிஞ்சிருக்குதுங்கிறதுனால பேசுகிறாங்க, அதற்கு தயாராக இல்லை. விவசாய நம்முடைய நரேந்திர மோடி அரசாங்கம் எவ்வளோ இடர்பாடுகள் வந்தாலும் விவசாயிகள் பக்கம் தான் நிற்கும். தவறான விஷயம். குடியரசு தினம்ங்கிறது இந்த நாட்டுக்கு நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனை, அதாவது அரசியலமைப்பு சட்டம் நம்ம நாட்டில் நிறைவேற்றப்பட்ட நாள் தான். அன்னிலேருந்தான் நமக்கு நம்ம வந்து அரசியல் சட்டம் நமக்குன்னு ஒரு உருவாக்கி அது தொடக்க நாள். அது அது ஒரு கௌரவமான விஷயம். அதில் போய் நாட்டினுடைய கௌரவத்தை சீர்குலைக்கின்ற எந்த விஷயத்தையும் விவசாயியாக இருக்கிறவங்க நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. இடைத்தரகர்கள் அப்படிங்கிறவங்க வேணால் இதில் ஈடுபடலாம், எந்த ஒரு விவசாயியும் அதை பண்ண மாட்டாங்க என்றதை நான் கண்டிப்பாக அதை நம்புகிறேன். விவசாயிகள் பேரில் அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காக இந்த இடைத்தரகர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய பாடம். மாலை பத்திரிகையில் ஒரு செய்தி, டெல்லியில் வந்து முதல்வர் மிரட்டப்படுகிறார், கூடுதல் சீட்டு கேட்குறாங்க, அதனால கூட்டணி உடையவருக்கான சூழல் இருக்கிறதா இன்னும் பல்வேறு தலைப்புகளில் செய்தி வந்துருக்கு, இதை எப்படி பார்க்குறீங்க? பாருங்க, ஊகங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஸ்பெக்யூலேட்டிவ் நியூஸுக்கெல்லாம் எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? பத்திரிகை செய்தி உண்மையான செய்தியா? யார் சொன்னார்கள்? நீங்கள் வந்து முதலமைச்சர் சொன்னாரா என்னை மிரட்டுறாங்க அப்படின்ட்டு, இல்லாட்டி துணை முதலமைச்சர் சொல்லலை, அதிமுக தலைவர்கள் யாராவது சொல்கிறாங்களா? நீங்கள் ஊகங்கள் அடிப்படையில், யூகங்களோட அடிப்படையில் ஏதோ ஒன்று எழுதிட்டு அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? இல்லை, பத்திரிகை நான் ஒன்று பண்ணுறேங்க, இந்தியாவில் 9980 பத்திரிகைகள், அதாவது மீடியா, ஐ மீன் பிரிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இது ஏதோ ஒரே ஒரு இப்போ மாலை செய்தியில் வந்ததை வச்சு பேசுகிறீங்க, மீதி 979 பத்திரிகை அதை பற்றி பேசினதாக நான் பார்க்கல, எந்த டிவிலையும் அதை நான் மாதிரி பார்க்கல. அதனால் அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் நியூஸு அவங்களா போடுற நியூஸுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல எங்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்பது சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எந்த சூழல்லையும் அதிமுக பாஜக கூட்டணி இந்த தேர்தலில் தொடருமா தொடரலாம்? பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தொடரும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, நாமளும் அதை சொல்லியிருக்கிறோம். அதனால் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த சந்தேகம் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? தேவையில்லையே. நாங்கள் தான் எங்கள் மாநில தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, மாநில தலைவர் மாத்திரமில்லை எல்லாரும் அதை தானே சொல்லிட்டுருக்கிறோம். டிடிவி தினகரன் சார் வந்து பாஜக மேலிட தலைவர்கள் வந்து ரகசியமாக பேசி தகவல், நீங்கள் அப்படி சந்தித்த தகவல் மாத்திரம் இல்லை, ஏதாவது புகைப்படம் இருந்தால் கூட கொடுங்க, அதுக்கு நான் உடனே ரியாக்ட் பண்ணுறேன். தகவல் இருக்குது, தகவல் இருக்குன்னா ஊர்ஜிதம் இல்லாத ஒரு தகவலுக்கு எங்கிட்ட ரியாக்ஷன் கேட்டால் நான் எப்படிங்க சொல்ல முடியும்? கமலஹாசனுடைய அந்த அரசியல் பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்குங்க, அவரும் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்குது, தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் எத்தனையோ இருக்குது. அவருக்கும் ஆசை இருக்குதுன்னு சொன்னால் அவர் ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலையே, அவருக்கு கட்சி ஆரம்பித்து நடத்தணும்னு ஆசைப்படுறாரு, நடத்திட்டோம். மக்கள் தானே பதில் சொல்லணும், யாராக இருந்தால் என்ன, மக்கள் மனங்களை வென்றால் எல்லாரும் வெற்றி பெறலாம். அது எந்த கட்சியாக இருந்தால் என்ன, அதுக்கு எந்த நடிகர்களாக இருந்தால் என்ன, நாங்கள் வந்து இவர் ஆரம்பிக்கக்கூடாது அவர் ஆரம்பிக்க முடியலாம் சொல்கிற ஆட்கள் இல்லை. சாமானிய மனிதன் கூட கட்சியை ஆரம்பிப்பதற்கு நம்முடைய ஜனநாயகத்தில் அதுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஆரம்பிக்கலாம், எல்லாரும் கட்சி நடத்தலாம், எல்லாரும் மக்களை சந்திக்கலாம். நன்றி.